சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றும் நாளையும் பயணம் மேற்கொள்கிறார். வாழப்பாடியில் இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் வருமுன் காப்பம் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் நேற்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து சேலம் தருமபுரி மாவட்டங்களுக்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொள்கிறார். சென்னையிலிருந்து இன்று காலை விமானம் மூலம் செல்லும் முதலமைச்சர் வாழப்பாடிக்கு சென்று வருமுன் காப்பம் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் ஆண்டுக்கு 1240 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்த முகாம்களில் 16 பிரிவுகளைச் சேர்ந்த சிறப்பு மருத்துவர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் மக்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளை வழங்குவார்கள் என்றும் அவர் கூறினார். 385 வட்டாரங்கள் இருக்கிறது. வட்டாரத்திற்கு ஆண்டுக்கு 3 இடங்களில் என்று முடிவு செய்தாலும் 1155 இடங்களில் நடத்தப்பட வேண்டும். அதேபோல் தமிழகத்தில் இன்றைக்கு 21 மாநகராட்சிகள் இருக்கிறது. 20 மாநகராட்சிகள், ஒரு மாநகராட்சிக்கு ஆண்டுக்கு 4 முகாம்களின் வீதம் என்பதும், சென்னை பெருமாநகராட்சியில் ஆண்டுக்கு 15 ஆக சேர்த்து 1240 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. வாழப்பாடியில் புதிய மருத்துவ திட்டத்தை தொடங்கி வைத்த பிறகு ஆத்தூர் செல்லும் முதலமைச்சர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை திறந்து வைத்து புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். நவீன தனியார் ஜவ்வரிசி பதப்படுத்தும் ஆலையை தொடங்கி வைத்து ஜவ்வரிசி விவசாயிகளுடன் கலந்துரையாடுகிறார். மாலையில் கருப்பூரில் உள்ள சிட்கோ வளாகத்தில் தொழில்துறையினர் மற்றும் விசைத்தறி சங்கத்தினருடன் கலந்துரையாடுவார் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தருமபுரிக்கு நாளை செல்லும் முதலமைச்சர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் புதிய கட்டிடங்களை திறந்து வைக்கிறார். மேலும் ஒகேனக்கல் குடிநீர் விநியோக திட்டத்தையும் பார்வையிடுகிறார். பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து நவ்ஜோத் சிங் சித்து ராஜினாமா செய்துள்ளார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் சித்துவின் இந்த முடிவு காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் 3 மாநிலங்களில் பஞ்சாபும் 1. இங்கு அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சிக்கு புத்துயிர் பாய்ச்ச வேண்டிய நேரத்தில் காங்கிரஸ் மேலிடமோ உட்கட்சி பூசலால் தவிக்கிறது. பஞ்சாப் முதலமைச்சராக இருந்த அமரீந்தர் சிங்கிற்கு சித்துவுடனான மோதலால் பதவி விலகினார் அமரீந்தர் சிங். ஆம் ஆத்மி கட்சியில் சித்து இணைய உள்ளதாக தகவல்கள் வந்த நிலையில் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்க மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அமரீந்தருக்கு பின்னர் முதலமைச்சரான சரண்ஜித் சிங் சன்னியும் சித்துவின் தேர்வே. ராஜீவ்காந்தியால் காங்கிரசுக்குள் கொண்டுவரப்பட்ட அமரீந்தர் சித்துவுக்காக ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தியால் ஓரம் கட்டப்பட்டார். அமரீந்தர் சிங் சோனியாவை சந்திக்க டெல்லி விரைந்த நிலையில் சித்து திடீரென ராஜினாமா செய்துள்ளார். அவரின் ராஜினாமா காங்கிரஸ் மேலிடத்தை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தனது ராஜினாமா குறித்து சோனியா காந்திக்கு சித்து எழுதியுள்ள கடிதத்தில், ஒரு மனிதனின் குணத்தின் சரிவு சமரசத்தில் இருந்து தொடங்குகிறது. பஞ்சாபின் எதிர்கால மற்றும் நலனில் சமரசம் செய்து கொள்ள முடியாது. எனவே பஞ்சாப் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். தொடர்ந்து காங்கிரசுக்கு சேவை செய்வேன் என்று குறிப்பிட்டுள்ளார். சரண்ஜித் சிங் சன்னிக்கு மிகவும் நெருக்கமான சித்து சூப்பர் சீஃப் மினிஸ்டராகவே பார்க்கப்பட்டார். சித்துவின் முடிவுகளையே சரண்ஜித் சிங் சன்னி செயல்படுத்தி வந்தார். ஆனால் அமைச்சரவை விரிவாக்கத்தில் சித்துவின் ஆலோசனை பெறப்படவில்லை என்றும், ஊழலற்ற நிர்வாகம் என்ற அவரது கொள்கைக்கு எதிராக சிலர் நியமிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சித்துவின் ராஜினாமா குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமரீந்தர் சிங், அவர் நிலையான கொள்கை கொண்ட மனிதர் அல்ல என ஏற்கனவே கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பஞ்சாப் போன்ற எல்லை மாநிலத்திற்கு சித்து பொருத்தமானவர் அல்ல என்றும் அமரீந்தர் கூறியுள்ளார். அமரீந்தரின் பதவி இறக்கத்திற்கு காரணமான சித்து தற்போது பதவியை விட்டு விலகியுள்ளார். தொடர்ந்து காங்கிரசுக்கு சேவையாற்றுவேன் என அவர் கூறினாலும் சித்துவின் அடுத்த கட்ட நகர்வை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்நிலையில் நவ்ஜோத் சிங் சித்துவிற்கு ஆதரவு தெரிவித்து பஞ்சாப் அமைச்சரவையிலிருந்து ரஸ்யா சுல்தான் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். அமைச்சராக பதவியேற்ற 2 நாட்களில் விலகியுள்ள அவர் சித்து கொள்கை பிடிப்புள்ள மனிதர் என்றும், அவர் பஞ்சாப் மக்களுக்காக குரல் கொடுப்பவர் என்றும் கூறியிருக்கிறார். இதேபோன்று பஞ்சாப் மாநில காங்கிரஸ் பொதுச்செயலாளர் யோகேந்திர திங்ரா, பொருளாளர் குல்சர் இந்தர் சாகல் ஆகியோரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர்.
இதனிடையே நவ்ஜோத் சிங் சித்து வேறொரு கட்சியில் இணைவதற்காகவே காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகியிருப்பதாக அமரீந்தர் சிங் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் நவ்ஜோத் சிங் சித்துவின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என ஜலந்தர் வடக்கு தொகுதி எம்எல்ஏ பாபா ஹென்றி கூறியிருக்கிறார். பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து சித்து ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த விவகாரம் விரைவில் சுமூகமாக தீர்க்கப்படும் என்றார். மேலும் இது தொடர்பான சில பிரச்சனைகள் குறித்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் மேல்மட்ட தலைவர்கள் இதற்குரிய தீர்வு காண்பார்கள் என்றும் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் பெய்த கனமழையால் கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். வங்கக்கடலில் உருவான குலாப் புயல் ஆந்திரா ஒடிசா இடையே ஞாயிற்றுக்கிழமை கரையை கடந்தது. காரணமாக மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மத்திய மகாராஷ்டிரா, விதர்பா மற்றும் கொங்கன் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தால் நாசிக் நகரின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. தொடர் மழை காரணமாக அவுரங்காபாத்தில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலைகள் மற்றும் தெருக்கள் முழுமையாக நீரால் சூழப்பட்டுள்ளன. யாவத்மால் பகுதியில் பாலத்தை கடந்து செல்ல முயன்ற அரசு பேருந்து வெள்ளத்தில் சிக்கியது. பேருந்தில் ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 6 பேர் இருந்த நிலையில் பேருந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. அருகில் இருந்த கிராமவாசிகள் 20 மீட்டர் நிலையில் 4 பேர் உயிரிழந்தனர். கனமழையால் மத்திய மகாராஷ்டிராவில் 10 பேர், விதர்பாவில் 6 பேர் மற்றும் நாசிக்கில் 1 என 17 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள்.